அல்ஹம்துலில்லாஹ் அல்முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத் ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலிஹி வஃபுர்கானிஹில் மஜீத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னமா யஃஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ان من اشراط الساعه ان يرفع العلم ويثبت الجهل او كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாக வந்துதித்த அண்ணலின் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுல் தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவரது குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹின் மகத்தான கிருபையில் அவனை பற்றியும் அவனது படைப்புகளின் அருமை குறித்தும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய சபையில் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் நம் அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இவ்வாறு ஜுமாவில் மார்க்க கல்வி குறித்த சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரமலான் முடிந்து மதரசாக்கள் துவங்குகிற தருணத்தில் இருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய கல்வி ஆண்டு ரமலான் முதல் அடுத்த ஷாபான் வரை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதுண்டு. அரபு கல்லூரிகள், நிஸ்வான்கள், மக்தப் மதரசாக்கள் எல்லாம் துவங்குகிற நேரம். இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உலக கல்விக்கான கல்வியாண்டு துவங்குகிற போது இருக்கிற பரபரப்பும் படபடப்பும் ஒரு 10% கூட மார்க்க கல்வி கல்வியாண்டு வருகிற போது ஏற்படுவது கிடையாது. இந்த மார்க்கம் நிறைவு பெற்றிருப்பதற்கான காரணம் மார்க்க கல்வி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம். இந்த மார்க்க கல்வி ஞானம் என்பதுதான் இஸ்லாத்தின் உயிராகும். எப்போது மார்க்க கல்வி என்கிற இஸ்லாத்தின் உயிர் ஒரு சந்ததியினருக்கு தலைமுறையினருக்கு தரப்படாமல் போகிறதோ அங்கு இஸ்லாம் மௌத்தாகிவிடும் என்பது அதன் பொருள். காலம் செல்ல செல்ல மார்க்க கல்வியின் ஆர்வமும் தேட்டமும் மக்களிடத்தில் குறைவதை நாம் காணுகிற போதும் மார்க்க சட்டங்களை மீறுவதையோ பெரும்பாவங்கள் செய்வதையோ பெரிதாக கவலைப்பட்டு கொள்ள இயலாத சமுதாயமாக இதை பார்க்கிற போது மார்க்க கல்வி தேட்டம் குறைந்து மறுமை நாள் துவங்குகிறதோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. இந்த உலக அழிவு குறித்து பல இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக கல்வியாளர்கள் குறிப்பிடக்கூடிய ஒன்று இன்னமின் அஷ்ராத்தி சாதி அடையாளங்களில் ஒன்று இல்மு உயர்த்தப்படும், அறியாமை இந்த பூமியில் ஸ்திரமாகிவிடும் என்று சொன்னார்கள். சமீப காலங்களாக மார்க்க கல்வி இல்லாததால் இந்த சமுதாயம் மனோ இச்சை பிரகாரம் செயல்பட்டு வருவதையும் அதனால் மார்க்க நடைமுறைகள் சிதைந்து வருவதையும் நாம் கவலையோடு யோசித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை சிறப்பித்து பல காரணங்களை கூறியிருந்தாலும் கல்வியில் இது போன்று சிறந்த ஒரு சமுதாயம் இல்லை என்று நம்மை சொல்லுகிறார்கள்.
கல்விதான் நம்மை உயர்த்துகிறது, கல்விதான் நம்மை அடுத்த அந்தஸ்தை அடைய வைக்கிறது. இவ்வுலகிலும் மறு உலகிலும் கண்ணியமான வாழ்க்கையை தரக்கூடிய துருப்புச் சீட்டாக அல்லாஹ் கல்வியை வைத்திருக்கிறான். ஆனால் இந்த சமுதாயம் மீண்டும் மீண்டும் கவலைப்படக்கூடிய வகையில், ஆண்டாண்டாக நாம் பார்த்து வரக்கூடிய வளர்ச்சி சதவீதம் என்பது குறைந்து கொண்டே தான் வருகிறது. இத்தனைக்கும் எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்டன, எத்தனையோ மஸ்ஜிதுகள் அதிகமாகி கொண்டே போகிறது, மஹல்லாக்கள் விரிவடைந்து கொண்டே போகிறது, மதரசாக்கள் அதிகமாகி கொண்டே போகிறது. நிறைய இடங்களில் பெண்களும் தங்களுடைய வீடுகளில் கூட சொல்லித்தர ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் போதுமான மாணவர்களின் எண்ணிக்கை இல்லை, மாணவர்களுக்கு பற்றாக்குறை இல்லை. இந்த கல்வியை தேடுவதும் மாணவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது. ஒரு மஹல்லாவில் 100 குடும்பம் வசித்தார், அந்த மஹல்லாவில் 200 சிறார்கள் இருக்கிறார்கள் என்றால், மதரசாவிற்கு வந்து பயிலக்கூடிய மாணவ மாணவியரின் எண்ணிக்கை 10 முதல் 20% தான். 200 குழந்தைகள் இருக்கக்கூடிய மஹல்லாக்களில் 20 முதல் 40 வரை மாணவர்கள் வருகிறார்கள். அதுவும் பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கப்படுகிற அதே அளவு அக்கறையோடு இல்லை. கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோரிடத்தில் ஆர்வம் இருப்பதன் காரணத்தால் அந்த 20 முதல் 40 வரை உள்ள மாணவர்களும் வருகிறார்கள். பெரிதளவிற்கு ஈடுபாடு இல்லாமல், திருக்குர்ஆன் ஓதுவதில் பெரிதளவு அக்கறை இல்லாமல் இந்த சமுதாயம் வளர்ந்து வருவதை நாம் ரொம்ப கவலையோடு நாம் திரும்ப திரும்ப பேச வேண்டி இருக்கிறது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு வீட்டில் ஜனாசா என்றால், அந்த ஜனாசாவை பார்வைக்கு வைக்கப்படுகிற அந்த 8 முதல் 10 மணி நேரத்திற்குள் அங்கே வந்து ஜனாசாவை பார்த்து விட்டு வீட்டின் ஒரு ஓரத்திலேயே அல்லது வீட்டின் வெளியிலேயே அமர்ந்து 1 அல்லது 2 ஜுசூக்கள் ஓதி முடித்து விட்டு தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி கிளம்பி செல்வார்கள். அந்த ஜனாசாவை எடுப்பதற்கு முன்பே அந்த ஜனாசாவிற்காக வேண்டி 1-2 குர்ஆன்கள் ஓதப்பட்டு போகும். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை எடுத்து வைத்து அரபியில் படிக்கிற இளைஞர்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது. தமிழ் அர்த்தத்தை படிக்கிறார்கள். நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், வெறும் தமிழ் தர்ஜுமாவை படிப்பதால் பெரிய அளவிற்கு நம்மால் குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது. இதை இன்றைக்கு பல பேர் ஒத்துக்கொள்வதில்லை. எப்படி பார்த்தாலும் நாம் குர்ஆன் தானே படிக்கிறோம், சட்டம் தானே விளங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். திருக்குறள் இருக்கிறது, அதுவும் தமிழ்தான். கற்க கசடரா என்று ஒரு குறள் வருகிறது என்றால், அதை படித்து முடித்தவுடனே இதிலே உள்ள அர்த்தம் எல்லாம் எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது, வள்ளுவர் இந்த குறளிலே என்னென்னவெல்லாம் சொல்லுகிறார், எவ்வளவு ஆழமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார், என்னென்ன சமுதாயத்தில் அவர் எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்லுகிறார், இன்ன வார்த்தைக்கு என்னென்ன பொருள் கொள்கிறார், அப்படியெல்லாம் ஆழமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு தமிழாசிரியரிடத்தில் சென்று நீங்கள் அந்த குறளை சொல்லி இது எதற்காக சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டது, என்னென்ன பொருள் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற விளக்கம் 30 மணி நேரத்திற்கு நீளும். அதே போல் தான் திருக்குர்ஆனும். தமிழிலேயே இருக்கக்கூடிய குறளை புரிவதற்கே நமக்கு விதிமுறைகள் தேவைப்படுகிற போது, திருக்குர்ஆனில் உள்ள சட்டதிட்டங்களை விவரமாக பேசாத ஒரு வரியில் சொல்லுகிற திருக்குர்ஆனின் சட்டதிட்டங்களை படித்துவிட்டு நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அன்பிற்குரியவர்களே, தமிழில் படித்து சட்டதிட்டங்களை விளக்குவது என்பது கூட 2வது கட்டம்தான். அரபியில் திருக்குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்து கொள்வது என்பது அடிப்படை தகுதி. அது சமுதாயத்தில் எவ்வளவு தூரம் இன்றைக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்? நான் ஒரு கணக்கெடுப்புக்காக புரிவதற்காக உங்களிடத்தில் சொல்லுகிறேன், எனக்கு குர்ஆன் அரபியிலே பார்த்து ஓத தெரியும். யாரெல்லாம் அப்படி இருக்கிறீர்கள் கையை தூக்குங்கள் என்றால் எத்தனை கைகள் இங்கே உயரும்? திருக்குர்ஆனை அரபியில் பார்த்து ஓதுவதை பெருமானார் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள்! இவ்வளவு காலமும் ஒரு 60 முதல் 70% முஸ்லிம்கள் குர்ஆனை ஓத தெரிந்தவர்களாக இருந்தார்கள், 20-30% பேர் ஓத தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஓத தெரியாதவர்களுக்கு கூட நாமும் குர்ஆனை ஓத வேண்டுமே, ஓதாமல் விட்டுவிட்டோமே என்கிற கவலை இருக்கும். ஆனால் சமீப காலத்தில் அரபியில் குர்ஆன் ஓத தெரியவில்லையா? அதை குறித்து நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. தமிழில் நீங்கள் படித்தால் போதும் என்று ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது.
அரபி என்பது அல்லாஹ் இறக்கிய மொழிதானே, அரபியில் குர்ஆன் ஓதுகிற போது சட்டங்கள் எனக்கு விளங்குகிறதா, தமிழில் படித்தால் தானே விளங்குகிறது, சட்டங்களை பின்பற்றுவதற்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, அப்படி என்றால் அரபியில் ஏன் ஓத வேண்டும் என்று அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அது உண்மைதான், தமிழில் படித்தால் தான் சட்டத்திட்டங்கள் விளங்கும், சரி, அரபியில் படித்தால் சட்டத்திட்டங்கள் விளங்காது, சரி. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்களே, அரபியில் நீங்கள் திருக்குர்ஆன் ஓதுகிற போது ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். அலிஃப் லாம் மீம், அலிஃப் என்பதற்குள் மூன்று எழுத்துக்கள் இருக்கிறது, லாம் அதற்குள் மூன்று எழுத்துக்கள் இருக்கிறது, மீம் அதற்குள் மூன்று எழுத்துக்கள் இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் சொன்னால் ஒன்பது எழுத்துக்களை உச்சரித்து விட்டார், தொண்ணூறு நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக உதாரணங்களை கூறி கூறுகிறார்கள். அல்ஹம்து என்று ஒருவர் படித்தால் ஐந்து எழுத்துக்களை படித்திருக்கிறார், ஐம்பது நன்மைகள் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறுகிறார்கள். திருக்குர்ஆன் என்பது சட்டங்களை விளங்குவதற்கு மாத்திரமே என்று இருந்திருந்தால் திருக்குர்ஆனை ஓதுவதற்கு நன்மை என்று ஏன் பெருமானார் சொல்லியிருக்க வேண்டும்? சரி, ஓதுவதை தாண்டி வேறொருவர் ஓதிக்கொண்டிருப்பதை நீங்கள் செவியேற்றாலும் உங்களுக்கு அதே நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். நான் ஓதவில்லை, வேறொருவர் ஓதிக்கொண்டிருக்கிறார், அதை நான் செவியேற்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று அவர் ஓதுகிறார், அதை என் காதுகளில் நான் வாங்குகிறேன், இதற்கும் அவர் ஓதிய நன்மை அவருக்கு கிடைப்பது போல நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அரபியில் தானே ஓதினார், அவருக்கு என்ன புரிந்தது, நமக்கு என்ன புரிந்தது? பெருமானார் அதை பார்க்க சொல்லவில்லை சகோதரர்களே. திருக்குர்ஆனை பொறுத்தவரை அதன் அர்த்தங்களை விளங்குவது என்பது இரண்டாம் பட்சம். முதலில் திருக்குர்ஆனை ஓதுவதற்கென்றே நன்மை இருக்கிறது, திருக்குர்ஆனை கேட்பதற்கென்றே நன்மை இருக்கிறது, ஏன் திருக்குர்ஆனை பார்ப்பதற்கென்றே நன்மை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளில் இருந்து நமக்கு கிடைக்கிறது, உலகிலேயே மூன்று வஸ்துக்களை பார்த்தாலே நன்மை, வேறு எதற்கும் பார்த்தாலே நன்மை கிடையாது. முதலாவது கஅபத்துல்லாஹ், கஅபத்துல்லாஹை பார்த்தாலே நன்மை. இரண்டாவது திருக்குர்ஆன், திருக்குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது, பரவாயில்லை நீங்கள் உது செய்து அதை எடுத்து திறந்து வைத்து பாருங்கள், பார்த்தால் நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். மூன்றாவது நமது தாயின் முகத்தை மலர்ந்த முகத்தோடு பார்த்தல், மகிழ்ச்சியாக அவர்களை பார்க்குதல், அதற்கும் அல்லாஹ் நன்மை தருகிறார். அப்படி என்றால் இது எவ்வளவு மகத்தான நன்மை தரக்கூடிய ஒன்று, இது எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? அரபி மொழி என்பதை கடந்து அரபு மொழியை தெரிந்து கொள்வதில் மார்க்கத்தின் மூலாதார செய்திகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் மார்க்க சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவதிலே நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சமீப காலங்களில் நிறைய பெரும் பெரும் ஆலிம்கள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இலகுவாக புரிவதற்காக சொல்லுகிறேன், இரண்டு மூன்று தொழுகையாளிகள் மஹல்லாவிலே வஃபாத்தாகி போகிறார்கள். பள்ளியில மொத்தம் ஐவேளை தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் 30-35க்குள் தான் அடக்க முடியும். நமது மஹல்லாவை சார்ந்தவர்கள் வெளியே வேலை செய்து அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளியிலே தொழுது கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியும் நீங்கள் கணக்கெடுத்தாலும் பாதிக்கு பாதி பேர் தொழுகையாளிகளாக இருக்கிறோம். இந்த தொழுகையாளிகளில் ஒருவர் இறந்து விட்டால் அவர் இடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு தொழுகையாளி இங்கு வந்தாக வேண்டும் இல்லையா? ஒரு பேச்சிற்கு நான் சொல்லுகிறேன், அடுத்தடுத்து ஒரு மாதத்திற்குள்ளாக நல்ல தொழுகையாளிகள் ஒரு 10-12 பேர் வஃபாத் ஆகிறார்கள் என்று ஒரு பேச்சிற்கு வைத்துக் கொள்வோம். அது ஒரு பெரிய வெற்றிடமாக நமக்கு வெளிப்படையாக தெரியும். நிறைய தொழுகையாளிகள் இல்லை, குறைந்து போய்விட்டார்கள். இப்போ பள்ளி எப்போதும் தொழுகையாளிகள் நிறைந்திருக்க வேண்டும் என்கிற போது தொழுகையாளிகள் வஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய இடத்தை இன்னொருவர் வந்து நிரப்பியாக வேண்டும். இல்லை என்றால் என்ன ஆகும்? ஏற்கனவே நிறைய வயதானவர்கள் தொழுது கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவராக செல்ல செல்ல அவரது இடத்தை நிரப்ப அடுத்த ஆள் வராத போது பள்ளிகள் வேலை இல்லாமல் போய்விடும், தொழுகை நடக்காமல் போய்விடும். இது வெறும் ஒரு அமலை நான் உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
திருக்குர்ஆனை, அதன் ஆழிய கருத்துக்களை, தஃப்சீர்களை, நபிமொழிகளை, அதனுடைய ஆழிய விளக்கங்களை, மார்க்க சட்ட திட்டங்கள் என்கிற மசாயில்களை கரைத்து குடித்த பெரும் பெரும் ஆலிம்கள் வஃபாத் ஆகிற போது அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் கற்ற கல்விகள், செய்த ஆராய்ச்சிகள், பெற்ற அனுபவங்கள், இவை எல்லாவற்றையும் வைத்து அடுத்த தலைமுறைக்கு தந்து கொண்டிருந்த மார்க்க கல்வியை தங்கள் மௌத்தின் சமயம் அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய சேவைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் வஃபாத் ஆகிற போது அடுத்த இடத்தில் அவர் இடத்தில் வேறு ஒரு ஆள் அங்கு வர வேண்டும், வரவில்லை என்றால் மார்க்கத்தின் தரம் குறையும். அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் மார்க்கத்தை சேர்ப்பதில் நமக்கு தொய்வு நிலை ஏற்படும். பெரிய செல்வந்தர் இருந்தார், வாரி 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 வணங்கி கொண்டிருந்தார், திடீர் என்று ஒரு நாள் வஃபாத் ஆகி போனார் என்றால் இந்த உம்மத்து கவலைப்படும். ஏனென்றால் வெளிப்படையாக தெரிகிறது, அது மக்கள் எல்லோரும் அவருக்காக அழுகிறார்கள். ஏன், என்னுடைய குடும்ப சிரமத்தை அவரது சிரமமாக நினைத்து எனக்கு உதவினார், இப்போது அவர் இல்லை. இந்த ஏழை மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உதவிகளை பெறுவதற்கு இந்த வள்ளல் இருந்த இடத்தில் வேறொரு வள்ளல் வந்தாக வேண்டும், இல்லை என்றால் இந்த ஏழைகளின் பாடு சிரமமாகி போகும். அதே போல்தான் இந்த மார்க்க கல்வியை கொண்டு செலுத்துகிற ஆலிம்களுடைய இடத்திலிருந்து சாதாரணமாக ஐவேளை தொழுகையாளிகளாக இருக்கிற கடைநிலை முஸ்லிம்கள் வரை ஒருவர் இறந்து போகிற போது அவருடைய இடத்தை நிரப்ப இன்னொருவர் அந்த இடத்திற்கு வந்தாக வேண்டும், இல்லை என்றால் அடுத்த தலைமுறை மக்களிடத்தில் ஈமான் சென்று சேர்வது கேள்விக்குறியாகும். இந்த கல்வி தேட்டம், இந்த மார்க்க ஞானம், மசாயில் சட்ட திட்டங்களை அறிதல், இது குறித்தெல்லாம் பெரிய சிந்தனை புரிதல் நமக்கு இல்லை. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படி தொழுதோமோ அப்படியே தான் இப்பொழுதும் தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தொழுகை ஆரம்பித்த காலத்தில் எனக்கு 2 சூராக்கள் 3 சூராக்கள் தெரிந்தன, இப்போ எனக்கு ஒரு 20 சூரா 30 சூரா மனப்பாடம். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து தரக்கி, உயர்ந்து கொண்டே செல்லுதல். இப்படி தான் நமக்கு இருக்கணும். சூரா மனப்பாடத்தில் மட்டும் இல்லை, தொழுகை ஆரம்பிக்கிற காலத்திலெல்லாம் எனக்கு சனா தெரியாது, தஸ்பீ சொல்ல தெரியாது, குனூத்து தெரியாது, இப்போ எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த முன்னேற்றம் நமக்கு வேணும். தொழுகை ஆரம்பிக்கிற நான் தொழுகை எடுத்த காலகட்டத்திலெல்லாம் எனக்கு ஏதாவது தொழுகை தவறு செஞ்சிட்டா சஜிதா சவு செய்யணுமா செய்யக்கூடாதா, எந்த தவறுகளுக்கெல்லாம் சஜிதா சவு செஞ்சா போதும், எந்த தவறெல்லாம் பெரிய தவறு தொழுகையே விட்டுட்டு புதுசா தொழுகணும், அதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நான் அதெல்லாம் ஓரளவுக்கு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது முன்னேற்றம். நான் தொழுகை எடுத்த காலகட்டத்தில் எனக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சோ இப்போவும் அதுவே தான் தெரியும் அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே சுவை தராத தொழுகை சகோதரர்களே. நாம் அது பெரிய அளவில் பலன் தரும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் நாம் நினைக்கிற பலனை அது தராது. மார்க்க சட்ட திட்டங்கள் தெரிகிற விஷயத்தில் ஒரு மனிதன் தனது கல்வியை போதுமானது என்று நினைத்து விட்டால் அதை விட துரதிருஷ்ட நிலை எதுவுமே கிடையாது. அதனால்தான் இமாம்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் மௌத்தாகிற நேரம் வரை மார்க்க சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வதில் அவர்கள் ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள். நிறைய இமாம்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்க முடியும். மௌத்தாவதற்கு முன்னால் கூட பல இமாம்களுடைய வரலாறுகளிலே வருகிறது. அந்த கொடூர ஆட்சிகள் நடந்த காலகட்டத்தில் பல இமாம்கள், நீதமான இமாம்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டும் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் கூட ஒரு இமாம், அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது, மக்களுக்கு முன்னால் தூக்கு அவருக்கு அளிப்பதற்காக வேண்டி தயாரானது. தூக்குல போடுறதுக்கு முன்னாடி கடைசியா அவர்கிட்ட கேட்டாங்க, கடைசி ஆசை என்ன சொல்லு. அவர், எனக்கென்று எந்த ஆசையும் இல்லை, என்ன கேட்கறதுன்னு இப்படியே மக்களை சுத்தி பார்த்தார். அங்கே ஒருவர் நின்றிருந்தார் ஆலிம் தோற்றத்தில், அவரை கிட்ட கூப்பிட்டார். கூப்பிட்டு, நீங்க இமாம் ஷாஃபிட்ட ஓதினவங்களா? ஆமாம், என்னுடைய உஸ்தாத் ஷாஃபி, நான் அவங்கள்ட்ட ஓதி இருக்கிறேன். இந்த காலுரை, குளிர் பிரதேசங்களில் போனால் போடக்கூடிய காலுரை இருக்குது, இந்த காலுரையின் மீது மசால் செய்யக்கூடிய மசாலா, இமாம்களுக்கு மத்தியில் இது கருத்து வேற்றுமை இருக்கிறது. கடுமையான குளிர் பிரதேசங்களில் நாம் ஒழு இங்கே செய்கிற மாதிரி செய்ய முடியாது. இப்போ நமக்கு உட்காந்துருக்கிறோம், ஒழு பிரிஞ்சிருச்சுன்னா உடனே போய் ஒழு செஞ்சுட்டு காலை கழுவிட்டு வந்துடலாம். காஷ்மீர் மாதிரி, சிம்லா மாதிரி உள்ள பிரதேசங்களில் நீங்கள் மோசாவை காலுரையை கழட்டிட்டு கழட்டிட்டு சும்மா காலை நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது.
அந்த பிரதேசங்களில் ஒழு செய்கிற போது காலுரைக்கு மேல் தண்ணீரை எடுத்து தடவி மசல் செய்தால் போதும், முழுமையாக தண்ணீரை ஊற்றி கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. இமாம்கள்ல இது சட்டங்கள், உட்பிரிவு சட்டங்கள் கொஞ்சம் பிரியுது. இப்ப இவர் என்ன கேட்கிறார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மோசாவுடைய சட்ட விஷயத்துல என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மோசாவுடைய விஷயத்துல ஃபத்வா இப்படி கொடுத்துருக்கிறாங்க. அந்த மசலாம் கேட்டு முடிச்ச உடனே சொன்னாரு, எனக்கு இருந்த கடைசி ஆசை நிறைவேறிச்சு, தூக்கில போட்டுக்கிட்டாரு. இப்போ நாம் யோசித்து பார்க்க வேண்டியது, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கடைசி நிலை, ஏதோ கல்வி கற்றுக்கிட்டே இருக்க நமக்கே தெரியாமல் மௌத்து வருதுன்னா கடைசி நேரத்தில் யதார்த்தமாக கல்வியுடைய தொடர்பில் இருந்தாருன்னு சொல்லலாம். இந்த இமாமுக்கோ தூக்கில் போட போகிறது நிச்சயம், மரணம் கண்முன்னால் இருக்கிறது. அவர்கிட்ட போய் கடைசி ஆசை கேட்டால் நம்மள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான், கடைசியாக நான் என் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்கிறேன், கடைசியாக என்ன கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டை ஒரு இடவை பார்த்துக்கிறேன், ஒரு நாள் அதில் இருந்துட்டு வந்துடுறேன், நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்துட்டு வந்துடுறேன், இல்லை ஒரு 2 மாதம் எனக்கு டைம் கொடுங்க நான் ஜாலியாக சுற்றிட்டு வந்துடுறேன், இது ஏதாவது நம்ம கேட்போம். ஆனால் கடைசி அவர் இதுக்கப்புறம் என்ன மோசம் யூஸ் பண்ண போகிறாரா, மூத்தானதுக்கப்புறம் காலநிலை உபயோகிக்க போகிறாரா, அந்த சட்டத்திட்டத்தை தெரிஞ்சு அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஆனால் அந்த கல்வி ஆர்வம் சகோதரர்களே, மௌத்தாகிற நேரத்தில் என்ற என்ன இல்லை என்று யோசிக்கிறார். எல்லா சட்ட திட்டங்களும் தெரியும், மோசாவுடைய விஷயத்தில் இவரும் சட்டம் ஏற்றி இருக்கிறார், அபு ஹனீஃபாவும் சட்டம் ஏற்றி இருக்கிறார், எல்லாமே இவருக்கு தெரியும். ஆனால் இமாம் ஷாஃபி அந்த விஷயத்தில் என்ன சட்டம் ஏற்றி இருக்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. மௌத்து நேரத்தில் கூட மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதில் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் என்றால், இந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய இடமே மார்க்க கல்வி தான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம் என்று சொன்னார்கள். ரத்தின சுருக்கமான வரி, 3 வார்த்தை, ஆனால் எவ்வளவு பெரிய பொருள் கொள்கிறது. மார்க்க கல்விதான் இஸ்லாத்தின் உயிர். எப்போது ஒரு மஹல்லா, ஒரு சமூகம் மார்க்க கல்வியின் மீது அக்கறை இல்லாமல் ஒரு 30 ஆண்டு ஒரு தலைமுறை நடந்து கொள்கிறதோ, அடுத்த தலைமுறை அந்த இடத்தில் வாழக்கூடியவர்கள் பேரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்களே ஒழிய மார்க்க கல்வி விஷயத்திலோ சட்டதிட்ட விஷயங்களில் அவர்களுக்கு சம்மந்தம் இருக்காது. ரொம்ப கவலையான சில செய்திகளையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த மார்க்க கல்வி தேட்டம் இல்லாததா, மார்க்க கல்வியை நாம் தேடி பிடித்து வாழ்க்கையில பின்பற்றி சட்டதிட்டங்களை பேணாததால் நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் பல. நம்மை பொறுத்தவரை நஷ்டங்கள் என்றாலே நம்ம முதல்ல சிந்தன வியாபாரத்துக்கு தான் போகும், துன்யா விஷயத்துல தான் போகும். ஆனால் உண்மையில் நஷ்டம் என்பது மறுமையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் தான். நான் உதாரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு நிக்கா மஜ்லிஸ் நடந்தது நமது ஊரில் தான். பொதுவாக நிக்கா மஜ்லிஸ் என்றால் என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கிறதோ இல்லையோ வர்றவர்கள் எல்லோருடைய முகத்திலையும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு பரக்கத்திற்குரிய துவா மஜ்லிஸ், இரு உள்ளங்கள் இணையக்கூடிய மஜ்லிஸ், இரு குடும்பங்கள் இணையக்கூடிய மஜ்லிஸ் இல்லையா. ஆனால் அந்த நிக்கா மஜ்லிஸில் ஒருவருடைய முகத்தில் கூட புன்னகை இல்லை, மாப்பிள்ளையுடைய முகத்தை தவிர ஒருவருடைய முகத்திலையுமே மகிழ்ச்சி இல்லை. ஏன் அந்த மஜ்லிஸ் அப்படி இருக்கிறதுக்கு, இறுக்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற மனைவியை இழுத்து கொண்டு வந்து விட்டார். இந்த கல்யாணத்தில் பெண்ணுடைய வீட்டார் யாருக்குமே சம்மதம் இல்லை, ஆனால் பொண்ணு மேஜர், அதனால் காவல்துறைக்கே போனாலும் வேலை நடக்காது, ஊர் பூரா தெரிஞ்சு போனால் அவமானம் ஆகிடும். என்ன செய்யறதுன்னு யோசிச்சாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ என்னமோ பண்ணிக்கமான்னு சொல்லி அவங்க விலகிட்டாங்க. இந்த பையனுடைய வீட்டிலையுமே நிக்கா பண்ணி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, முதல்ல வேறு வழி இல்லாமல் நிக்கா நடக்கிற யாருக்கும் தெரியும் இல்லை. என்ன காரணம் நமக்கு தெரியும், நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்துகிற முதல் வயதிலிருந்தே என் குழந்தைக்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும், எனக்கு என்னவெல்லாம் கிடைக்காமல் போனது அதையெல்லாம் என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டும், எனக்கு கல்வி இல்லாமல் போனது, நான் சிறுபையனாக இருந்தபோது சாப்பிடுவதற்கு அரிசி இல்லாமல் கிழங்கை அவித்து சாப்பிட்டு வளர்ந்தோம், வறுமையில் இருந்தோம், பெருநாள் கூட துணி வாங்குவதற்கு காசு பணம் இல்லாமல் நகர்ந்த காலம் எல்லாம் உண்டு, என் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று தான் நம்ம வளர்த்துக்கிறோம்.
என் பிள்ளை வறுமையை பார்க்கக்கூடாது, என் பிள்ளை பிளாட்ஃபார வியாபாரியாக இருக்கக்கூடாது, என் பிள்ளை ஆட்டோ ஓட்டக்கூடாது, என் பிள்ளை பட்டறையில் கடந்து கஷ்டப்படக்கூடாது, வெயிலில் கடந்து கஷ்டப்படக்கூடாது, கூலிக்கு போகக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், முதலாளியாக வரணும். இதுவெல்லாம் நமது கற்பனை. தொழில் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாகவும் நமக்கு சில கற்பனைகள் இருக்கு. என் பையனுக்கு நான் நல்ல பொண்ணு பார்ப்பேன், நல்ல மார்க்கத்திலையும் சிறந்த, உலக படிப்பும் படித்திருக்கக்கூடிய, விவரமான வீட்டு வேலைகள் எல்லாம் தெரிந்த, பெரியவர்களை மதிக்க தெரிந்த, நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்ணை நான் என் பையனுக்கு பார்த்து நான் திருமணம் முடிவு செய்து ஊரே வியக்கிற அளவில், ஊரே வந்து துவா செய்கிற அளவில் நான் நிக்காக ஏற்பாடு செய்வேன். இதுவெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கனவு. இந்த எல்லா கனவையும் ஒரே நேரத்தில் இடித்து தரைமட்டமாக்கி ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்து திருமணம் செய்தால் யாருடைய முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும்? திருக்குறானில் சில வசனங்கள் வருகிறது. எவ்வளோ எஃபீருள் மருகும் இந்த அசி, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் தான். நாளை மறுமையிலே கோரமான மகசருடைய நாளிலே பல வித்தியாசமான காட்சிகள் இருக்கும். அந்த காட்சிகளில் ரொம்ப வித்தியாசமானதும் பயமுறுத்தக்கூடியதுமான ஒரு காட்சி. எல்லாரும் குடும்ப குடும்பமா நிற்போம் கேள்வி கணக்குக்காக வேண்டி. அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருப்பார். ஒவ்வொரு குடும்பமாக செல்லும் தனிநபராக செல்வார்கள். நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற போது எப்படி இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நன்மை குறைந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள், நன்மை நிறைந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சந்தோஷமா இருப்பாங்க, எந்த கவலையும் அவங்களுக்கு இருக்காது. நன்மை குறைந்திருக்கக்கூடிய அல்லது நமக்கு சொர்க்கமான ரகமான ஊகிக்க முடியாத அளவிற்கு நன்மை குறைவாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இவர்களுடைய குடும்ப நிலைமை எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பார்த்தே ஒளிந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். யௌமா யஃபிருல் மர்உம் மின் அஹீஹி, ஒரு ஆண் அவருடைய சகோதரத்தில் இருந்து மறைந்து ஒளிந்து விரண்டு ஓடுவான். உம்மிஹி வ அபீஹி, அவனுடைய தாயாரும் மறைந்து விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார். அபீஹி தந்தையா ஓடிக்கிட்டு இருப்பார் மறந்து. முன்னாடி மாட்டினா என்ன கேட்க முடியும் அந்த இடத்துல, எதுக்காக இவங்க ஓடுறாங்க, நன்மை கூடுன்னு கேட்டுருவானா, எனக்கு நன்மை பத்தாம போச்சு, நல்லா நரகத்துல போடுற மாதிரி சூழ்நிலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் நன்மை கூடுன்னு கேட்டுருவான்னு சொல்லி. நம்முடைய நண்பன் ஓடலாம், கணவன் ஓடலாம், மனைவி ஓடலாம், அத்தா கூட ஓடலாம், ஆனால் அம்மாவும் ஓடுவாங்க நல்லா சொல்றதுதான் திருக்குறள்ல ரொம்ப ஆச்சரியமான செய்தி. என்னுடைய மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறதுல அத்தாவை விட அம்மா தானே முதலிடம், ஆனால் அந்த அம்மாவும் ஓடுவாங்க. எதற்காக? எனக்கே நன்மை பத்துற, நீக்கு வந்து நன்மை கேட்டால் நான் கொடுக்குற மாதிரி ஆகிட்டா. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் சகோதரர்களே, ஒரு குடும்பம் என்பது எப்போது மகிழ்ச்சியான குடும்பம் என்றால், எப்படிப்பட்ட இடர் வந்தாலும் அதை சமாளித்து நிற்கிற தைரியம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். அதான ஒரு அண்ணனுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது என்றால் தம்பி கை கொடுக்க வேண்டும், கவலைப்படாத செஞ்சு மேலே வந்துடலாம். அல்லது தம்பி வியாபாரத்தில் சுழக்கம் ஏற்படுகிறது என்றால் அண்ணன் கை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் வியாபாரத்தில் சகஜம்தான், நீ கவலைப்படாத, இந்த நேரம் கீழே விழுகிறோம்னா அடுத்த நேரம் மேலே எழுவோம், அல்லாஹ் நிச்சயம் காலம் கொடுப்பான். ரெண்டு பேருமே கவலைப்படுறாங்கன்னா அத்தா அவங்களை தூக்கி நிறுத்தணும். இப்படி இருந்தா குடும்பம் கேமத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரமா தெரிச்சு மறைஞ்சு ஓடுனா இதை எப்படி நாம் நல்ல குடும்பம் என்று சொல்வது? சரி, இந்த நிலைமைக்கு அவங்க வர்றதுக்கு என்ன காரணம்? உலகத்தில் அவங்க வாழ்ந்த போது அவங்க செஞ்ச அமல்கள் பத்தலை. ஏன் அமல்கள் பத்தலை? அமல்கள் செய்யறது முன்ன உண்டான ஆர்வம் அவங்களுக்கு பத்தலை. ஏன் அமல் செய்யணுங்கிற ஆர்வம் பத்தலை? இல்மை இல்லை. எப்போது ஒரு மனிதனிடத்தில் இல்மை இல்லையோ அமல்கள் மீதான ஆர்வம் வராது சகோதரர்கள். நான் புரிவதற்காக சொல்லுகிறேன், நிறைய பேர் உணவு விரும்பிகளாக இந்த காலத்தில் இருக்கிறோம். சில நபர்களிடத்தில் நீங்கள் பேசினால் சேலத்தில் உள்ள பிரபலமான ஹோட்டல்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்கேயாவது நல்ல இடத்துக்கு குடும்பத்தோடு சாப்பிட போகணும்பா, எங்கே போகலான்னு கேட்டால் அப்படியா, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? நான்வெஜ்ஜு சரி, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணுமா, இல்லை வந்து ஹோட்டலுடைய ஆம்பிஷன் அட்மாஸ்ஃபியர்லாம் நல்லா இருக்கணுமா? ஏன்னா போய் சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு வெளிநாட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு வரணும், செலவு பிரச்சனை இல்லை, இப்படி எல்லாம் கேட்டுட்டு சில ஹோட்டல்களை சொல்லுவாங்க. இதில் இன்னமும் ஆழ்ந்த திறமை உள்ளவங்க வெளியூரில் கூட சொல்லுவாங்க. இது ஆச்சரியமான செய்தியெல்லாம் இல்லை. ஒருவேளை உணவுக்காக இங்கிருந்து பெங்களூர் வரை சென்று வரக்கூடிய நண்பர்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறாங்க. நான் தவறு சொல்லவில்லை, அனுபவிக்கலாம், அல்ல அதற்கு அனுமதி கொடுக்கிறான். உணவுடைய சுவையை கண்டதற்கு பிறகு நாம் அதற்காக எடுக்கிற சிரத்தைகள் இவ்வளவு தூரம் ஏன் இருக்கிறது?
இந்த சாப்பாடு விஷயத்தில் சில பேர் பெரிய அளவுக்கு அக்கறை எடுக்க மாட்டாங்க, ஏதாவது இருந்தால் போதுங்க. நாங்களாம் ஆரம்ப காலத்தில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தோம், இப்போ எல்லாம் நிறைவாக கொடுத்துருக்கான், அதனால் எனக்கு சுவையாக வேணும் அசைவமாக வேணும் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஏதாவது இருந்தால் போதும். அப்படி உள்ளவங்கள்ட்ட போய் இதை சொல்லுங்களேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் பெங்களூர் போயிட்டு வந்தோம்னு சொன்னால் திட்டுவாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு போய் பெங்களூர் வரைக்கும் போவீங்களா, ஒரு சாப்பாட்டுக்கு போய் கோயம்புத்தூர் வரைக்கும் போவீங்களா? என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், கோயம்புத்தூர் அன்னபூர்ணியில் இட்லி சாம்பார் சாப்பிட்றதுக்காக இங்கேருந்து போயிட்டு வர்றாரு. அப்போ அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு அது பெரிய விஷயம், தெரியாதவர்களுக்கு இதுக்கெல்லாம் போய் இப்படி பண்ணணுமா, செலவு பண்ணணுமா, அனாவசியம் ஆடம்பரம் என்று சொல்லுவோம். இப்போது நம்ம ஃபீல்டுக்குள்ளே வாங்க, ஒருத்தர் உம்ரா போயிட்டு வர்றது வாழ்க்கையில் ஒரு தடவை கடமைங்க. வாழ்க்கையில் சில பேர் ஒரு தடவை போயிட்டு வந்து இருந்துருவாங்க, சில பேர் அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? நமக்கெல்லாம் தோணும், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு லட்ச ரூபா செலவு பண்ணி மனுஷன் போகிறானே, ரொம்ப பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்களாக இருந்தால் இதை அப்படியே பிஸ்னஸில் போட்டால் எவ்வளோ பெருக்கலாம், அப்படியே ஒரு நிலம் வாங்கி போட்டால் எவ்வளோ சொத்து பெருக்கும், நம்ம இப்படி யோசிப்போம். ஆனால் அதில் சுவை கண்டவர்களுக்கு தான் அதில் உள்ள இன்பம் தெரியும். தொழுகையும் அப்படித்தான், தொழுகையில் நாம் சுவை கண்டால்தான் மேற்கொண்டு இந்த தொழுகையின் மீது நமக்கு ஆர்வம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்படி ஆர்வம் அதிகமாகணும்னு சொன்னால் நமக்கு மார்க்க கல்வி வேண்டும். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மார்க்க கல்வி விழிப்புணர்வு என்பது போதாது, அடுத்த தலைமுறை மக்களையாவது நாம் மேலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே மக்தப் மதரசாக்கள் துவங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மதரசாவுடைய ஆண்டு ஆரம்பம், மக்தப் மதரசாக்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். சிறு பிள்ளைகளாக இருந்தால், 15 வயது கடந்த பெண் பிள்ளைகளாக இருந்தால் நிஸ்வான் மதரசாக்களுக்கும், ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அரபு கல்லூரிகளுக்கும் நீங்கள் அனுப்பி வையுங்கள். இந்த சமுதாயத்திற்கு நாம் எதை வேண்டுமானாலும் கொடுக்காமல் மூத்தாகி விடலாம். மார்க்க கல்வியை கொடுக்காமல் மூத்தாகிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாமே போயிடும். பெரிய மாமன்னர் 2 உமர் என்று போற்றப்பட்டவர் மவுத்து நேரத்தில் பல லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அரசர் தான். மவுத்து நேரத்தில் சொத்து எதுவுமே வைக்கலை. 2 பேருமே பொம்பளை புள்ள, ஆம்பளை புள்ள கிடையாது. நெருக்கமானவங்க கேட்டாங்க, வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியம் செஞ்சுருக்கிறீங்க, உலகமே உங்களை பாராட்டும், நல்ல தொழுகையாளி, 1000-க்கும் மேற்பட்ட குர்ஆன்கள் ஓதி வைத்திருந்தவர் மவுத்துக்கு முன்னாடியே, அவருக்காக இவ்வளோ அமல் செஞ்சீங்களே, கடைசி காலத்தில் பொம்பளை பிள்ளைகளை இப்படி விட்டுட்டு போகிறீங்களே, ஒரு சொத்து சேர்த்து வைக்காமல் இப்படி பண்ணிட்டீங்களே. அப்போ அவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்காமல் இருக்கலாம், நான் எளிய வாழ்க்கை வாழ்ந்தேன், என் பிள்ளைகளுக்கு நான் எளிய வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகளுக்கு தினமும் ஃபஜ்ருக்கு பிறகு சூரா யாசீன் ஓதும் பழக்கத்தையும், மக்ரிபுக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதக்கூடிய பழக்கத்தையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இதை விட வேற என்ன சொத்து சேர்த்து வைக்கணும்னு கேட்டார். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மக்ரிபுக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதக்கூடிய வழமை கொண்டிருக்கிறாரோ அவருக்கு வறுமையை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறார். எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொற்கள் மீது நம்பிக்கை அதிகம், என் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வறுமையை கொடுக்க மாட்டானா? அதே போலவே அந்த பெண்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள் என்பது வரலாம். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பதில் பேராகவும் காட்ட வேண்டும். மக்தப் மதரசாக்களையும் அரபு கல்லூரிகளையும் இஸ்வான்களையும் நாம் நமது பிள்ளைகளை அனுப்பி செழிப்பாக்க வேண்டும். பிள்ளைகளை அனுப்பக்கூடிய தகுதி சூழ்நிலை இல்லாவிட்டால் மதரசாக்களுக்காக கேட்டு வருபவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஃபிர் தஹ்வானி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.